அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி வந்து வெஜ் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஹீட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் 2 சேர்த்திக்க வெடிக்கட்டும். ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நிறச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போது இந்த 1/2 கேஜிக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வந்தோன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக வைக்கிறேன், ஒரு கிளறி இல்லாம். ஏன்னா கிட்ஸுக்கு காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கேஜிக்கு நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, பச்சை வாசமெல்லாம் போயாச்சு. இப்போது பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் ஆட் பண்ணல, ஏன்னா என் சன்னுக்கு பிடிக்காது. ஸோ வெறும் பட்டாணியும் கேரட்டும் போட்டிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த சின்ன டம்ளரில் நான் 3/4 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் மசாலா. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியில் போட்டுடலாம். மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஹோம்மேட் மசாலானால நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்டாக கடையில் வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தயிரும் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ பிரியாணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தயிரும் கரம் மசாலோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இது இதுதான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதே ப்ராசஸ் தான் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும். 1 கேஜினால் அது தகுந்த மாதிரி, 1/2 கேஜினால் அது தகுந்த மாதிரி குவான்டிட்டிஸ் நீங்கள் போடணும். ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். கொஞ்சம் நான் 2 நிமிஷம் இருக்கட்டும். தயிரும் கரம் மசாலா போட்டு 2 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிட்டேன். என்ன மெஷர்மெண்ட்னால், 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ லைட்டாக கொதி வரட்டும்.
இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பட்டாணி போடும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம், இப்போது இதுக்கு தகுந்த அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அவங்கள ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க, காரம் பத்தலைனாலும் செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் தாராளமாக பேனிக் ஆகாமல் மிளகாத்தோடு போட்டுக்கலாம், சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி வத்தின பின்ன நம்ம தம் போட்டுடலாம். தண்ணி ஒரு அளவுக்கு வத்திடுச்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். 10-12 minutes தம்மில் இருக்கணும் வெஜ் பிரியாணினா. சிக்கன் மட்டன் பிரியாணினா 20 minutes கம்பல்சரியாக தம்மில் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு, தம் போட்டுடலாம். எனக்கு சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு துண்டை விரிச்சிட்டு இப்படி ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. நல்லா ஒரு வெயிட் எடுத்து இதில் வச்சுருங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு 10-12 minutes கம்பல்சரியாக தம்மில் இருக்கணும். நல்லா கரெக்டாக வந்திருக்கு எல்லாம் பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி, வெஜ் பிரியாணி. யம்மியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், பாய்.